ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுஜீவா சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கடைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வர வழியில் பார்த்தோமா, செம்ம வியூங்க. ரயில்வே ட்ராக்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே மேகமூட்டமாக இருந்துச்சு. நேற்று கூட ரொம்ப நல்ல மழை, இன்றைக்கி அப்படியே மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் மத்தியான டைமில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம், அதனால் செம்ம பசியாக உடனே ஒரு ஹோட்டலில் பிடிச்சி சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டோங்க. அதனால் போன உடனே பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பரோட்டா சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்துலேயே இந்த ஹோட்டலில் வந்து ஸ்பெஷல் தோசை ரொம்ப வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் ஸ்பெஷல் தோசை சாப்பிட்லான்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோங்க. செம்ம பெரிய தோசை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. தொட்டுக்கிறதுக்கு நிறைய சட்னி வெரைட்டிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஒரு வழியாக கடைக்கு போய் சேர்ந்துட்டோங்க. இங்கே வெள்ளிக்குனே ஒரு தனி செக்ஷன் இருந்துச்சுங்க. கொலுசு, குத்து விளக்கு, பாத்திரம், ரொம்ப எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் திருநெல்வேலி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு வந்து கொலுசு எடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு கொலுசு எடுக்க தான் வந்திருக்கோம், அதனால தான் கொலுசெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ஒரு கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இந்த கொலுசை போட்டு பார்க்கலான்னு சொல்லி போட்டு பார்த்தோம். அங்கே கொலுசு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வழியாக கொலுசு செலக்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே வந்து சென்னை சில்க்ஸ் கடை இருந்துச்சு, அங்கே தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போனோம். இங்கே வந்து குர்த்திஸ்க்கு, சுடிதார் டாப்ஸ்க்கு, அதுக்கு நிறைய வெரைட்டியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே லிஃப்டில் வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ட்ரெஸ் வந்து இங்கே பார்த்தோம், நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. எடடா, எதை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு லிஃப்டில் வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்டில் வரும்போது ஒரு பயங்கரமான ஃபீல், ஏன்னா பொதுவாக எல்லாருக்குமே லிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மேலே கீழே அப்படி போகும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வழியாக கீழே வந்து உட்காந்து பில் போடுறதுக்காக எங்கள் அம்மா போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில் நாங்கள் உட்காந்து சும்மா கடையில் வந்து நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா. அவங்களே ஈவினிங் டைமில் காஃபி போட்டு தந்துட்டாங்க, அதையும் குடிச்சிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கடையை விட்டு வெளியே வந்தோம். பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்துச்சு, பார்த்தோன்னே ஏதாவது வாங்கி சாப்பிட்ருணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. க்யூட்டாக ரெண்டு பொம்மை வேஷம் போட்டு வேறு ரெண்டு பேர் நின்றாங்க, அந்த பொம்மை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே போனோமா அந்த சைடு, பானிபூரி, ஐஸ்கிரீமு, பாப்கார்ன் கடை, டீ கடை, ரொம்ப நிறைய இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் போன உடனே ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நாங்கள் ஒரு வழியாக பஸ் ஏறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.